വെൽക്കം ബാക്ക് ടു അന്തരം ടി എൻ അന്ന നാ നോളെ അന്തരം. ഓക്കെ, നമ്മൾ ഇപ്പോൾ ഷുഗാ എഫോട നെക്സ്റ്റ് പാർട്ട് വന്ന് പാക്ക പോകും. ശരി, വാങ്ങണം ഇപ്പോൾ ഷൈറ്റാ സ്റ്റോറിക്കിലെ വന്ന് പോയിരുന്നോ. ഇപ്പോൾ എടുത്ത ഉടനെ നമ്മൾ ഷുഗാ റൂമിൽ വന്ന് കാട്ടും. ഇത് നൈറ്റ് ടൈം നനച്ചിക്കങ്ങ. ദെൻ എന്നാ സൊല്ലത്, അവർക്ക് വന്ന് ഇന്നിക്ക് നമ്മൾ തൂക്കമേ വന്ന് വരമാട്ടത്. ഈ വന്നോ സ്ലീപ്പിംഗ് പിൽസ് പോട്ടാറ്. ഇരുന്നാലും തൂക്കം വന്ന് വരല. എപ്പോമേ ഷുഗാ വന്ന് സ്ലീപ്പിംഗ് പിൽസ് പോട്ട് തന്നെ തൂങ്ങുവാറ്. ஏன்னா அவருக்கு நைட்னா அவ்வளோவா தூக்கம் வந்து வராதா. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து என்ன அப்படின் சும்மா சொல்லிட்டு புக்கு வந்து படிச்சுட்டு இருப்பாரா, எதுக்காக இப்படி இருக்குது அப்படின் சும்மா சொல்லிட்டு வந்து அவர் வந்து யோசிச்சுட்டே இருப்பார். சே, என்றைக்குமே இப்படி இருக்காதே அப்படின் சும்மா சொல்லிட்டு வந்து கண்ணை மூடி ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சும்மா ட்ரை பண்ணிட்டுருக்காரு. அப்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீங்கள் உங்களோட உருவம், தென் நீங்கள் பேசிகிட்டு இருந்தது, அவர் கூட சேர்ந்து சிரித்தது, இந்த மாதிரி தான் வந்து ஞாபகம் வருது. ராட்சசி என்னம்மா கத்துறா, அது சைஸுக்கும் அது சவுண்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிச்சுக்காரு. தென் நம்ம சுகா, இவளால் தான் தூங்க முடியலையா? சுகா, என்ன ஆச்சு உனக்கு? மைண்டை எந்த பக்கமும் டைவெர்ட் பண்ணாத, ஒழுங்காக போய் படுத்து தூங்கு, அதுக்கு ஸ்கூல் பொண்ணு பார்த்துக்கோ அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவனுக்குள்ள அவனே வந்து பேசிட்டு தென் தூங்க வந்து பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டுருக்கான். ஆனால் முடியலை. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து தூக்கமே வந்து வருது. தென் இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஈவினிங் உங்களெல்லாம் ஸ்கூலில் வந்து கரைச்சோம். ஐயோயோ, என்னால் வர முடியாது, நேற்று ஒரு நாள் வந்ததுக்கே உயிர் பைய வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி மயூக்கா வந்து சொல்கிறா. நீங்கள் ஏ வர வழி இல்லை அப்புறம்னா எங்கள் அப்பையும் கூட போக சொல்கிறியா, அதுக்கு அவனே பெட்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. இருந்தாலும் வேணாண்டி, ஏ உன்னையும் எப்படி நாங்கள் தான் கொண்டு போய் விடணும் உன் வீட்டில், நீ தனியாக போனாலும் உனக்கு செருப்படி விழும், யோசிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. சே, என்னடி சொல்கிற, மறுபடியும் அந்த கம்பெனிக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறா. வா மச்சான், பார்த்துக்கலாம், அவன் என்ன பெரிய புளியா, புளியாக இருந்தால் கூட பரவாயில்ல போலடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. நீங்கள் ஏ வாடி, நம்மளே ஒரு பெரிய பேய், நமக்கு மேலே இருந்துட போகிறோம் அப்படின் சும்மா சொல்லிட்டு வந்து அவளை வந்து கூப்பிட்டு போயிச்சுக்கிங்க. பாவம் மயூக்கா வந்து நடுங்கிட்டா. ஏன்னா லிட்ரலி நம்ம மயூக்கா வந்து ரோஸ் மாதிரி தான் பயந்த சுபாவம் வரையா. ஸோ சுகா வேற அடிக்கடி வந்து சத்தம் போடுறது, முறைச்சி வேற பார்த்துச்சுப்பானா. ஸோ அதனாலே அவளுக்கு வந்து பயமாயிருச்சு. தென் கம்பெனிக்கும் வந்து போகிறீங்க, அந்த வாட்ச்மேன் என்ன பாப்பா இன்றைக்கும் சண்டைப்பட போறியா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. அங்கிள், கிண்டல் பண்ணாதீங்க அங்கிள், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அக்கா வர்றேன் நாங்கள் அப்படின் சும்மா நீங்கள் பேசிகிட்டு இருக்க போய் ரோஸ் வந்து வந்துடுறா. எம்மா தாயே வந்துட்டியா வா அப்படின் சும்மா சொல்லிட்டு உங்களோட இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போகிறா. எங்கடி போகிறோம், உள்ளே போகலையா, எதுக்கு உயிரை வாங்குறதுக்கா, ஒழுங்காக நான் சொல்கிற இடத்துல உட்காரு, நான் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின் சும்மா சொல்லிட்டு உங்களோட இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போய் வந்து உட்கார வைக்கிறான். அது வந்து இந்த டீ பிளேஸ்ன்னு வாங்கல, அந்த மாதிரி ஒரு இடம். இங்கே இருங்க ரெண்டு பேரும், என்ன ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேல அப்படின் சும்மா வந்து சொல்கிறா. நீங்கள் ம் தின்ட்டோமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. தின்னி பக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸு ப்ளஸ் ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு நான் வர்ற வரைக்கும் இதை தின்ட்டு இங்கே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து போகிறா. தென் திரும்பி வந்து தயவு செஞ்சு எங்கேயும் போயிடாதடி, என்னால் தேட முடியாது அப்படின் சும்மா சொல்லிட்டு வந்து போகிறா. நம்ம மையக்கா, நீங்கள் போயிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஒர்க் பாருங்கள் சிஸ்டர், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. ஆ, ஒன்றை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. மூட்டி வாய அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவள் வந்து சொல்லிட்டுருக்கா. தென் அவள் கேட்குறா, இங்கெல்லாம் அவர் வரமாட்டார்ல அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறா. யாருமா? அதான் அவர் தான், ஹிட்லர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வரமாட்டாருன்னு தான் நினைக்கிறேன், அவர் ரூமுக்கே காஃபி போயிடும் ஸோ வரமாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்கா. சரி சரி அப்போ ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மைக்கா வந்து சொல்கிறா. நீங்கள் வந்தால் மட்டும் என்ன பண்ணிடுவாராம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. வாயை மூட்றி அப்படின்ற மாதிரி ரோஸ் வந்து அங்கேருந்து கத்துறா. சரி சரி அப்படின்ற மாதிரி நீங்கள் இங்கேருந்து கத்துறீங்க. தென் அப்படியே ரோஸ் வந்து உள்ள ஆஃபீஸ்க்குள்ளே வந்து போகிறா. தென் இப்போ தான் ஃபிலிக்ஸ் வந்து எந்திச்சு கொடுக்குறான். தென் வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். தென் ரெண்டு பேரும் அங்கே இருக்க தனியாக ஒரு காரிடோரில் போயிட்டு, அங்கே சிசிடிவி வந்து இருக்காது ஸோ அங்கே போயிட்டு ரெண்டு பேசுகிறாங்க. இன்னங்க காலிலேருந்து வரவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லைம்மா, வீட்டில் ஒரு வேலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்கான். ஆமாம், என்ன ஃபோன் பண்ணி நேற்று என்னென்னமோ சொல்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது. அது ஒய்யன், ஐயோ சுகா ரொம்ப பாவம், அதுவும் இல்லாமல் சுகாவை வேறு, என் தங்கச்சி அதை விட பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்கா. பரவாயில்ல, ரெண்டும் காம்பினேஷன் நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். இல்லைங்க, ஸ்கூல் பொண்ணு தான், நானும் அதான் சொன்னேன் எங்கள் அம்மாட்ட, எங்கள் அம்மாவுக்கு ஒன்றே எவ்வளோ பிடிச்சிருக்கோ அதை விட அதிகமாக ஒய்யனை பிடிச்சிருக்கு. நிஜமாவா? என்னோட அதிகமாக பிடிச்சிருக்கா? என்ன ஜலஸ் ஆகாதம்மா, நானா
ஜலசா? ஏன் தங்கச்சி மலையா? அதெல்லாம் கிடையாது. உங்கள் அம்மாவுக்கு ஒன்று பிடிச்சிச்சின்னா அது பண்ணியே தீருவாங்க, எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் சுகா அப்படின் சும்மா சொல்லிட்டு வந்து இழுக்கிறா, அதுக்கு தான் நம்ம பிளான் பண்ண போகிறோம். என்னது பிளானா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. ஆமாம், நீ என்ன பண்ணு, இப்போது கம்பெனிலேருந்து ட்ரிப் போகிறாங்கல்ல, எங்கெங்கே ட்ரிப் போகிறாங்க, பிஸ்னஸ் மீட்டிங்கில் போகிறாங்க, மற்றவங்களுக்கு அது பிஸ்னஸ் மீட்டிங், நம்மளை பொறுத்தவரை அது ட்ரிப்பு, ஓகேவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். சரி போகிறாங்க. இப்போ அதுக்கு அங்கே எப்படி சுகாவும் வருவான்? என்னதான் லூஸ் மாதிரி பேசுகிறீங்க, இதுதான் எனக்கு தெரியுமே. அவர் இந்த கம்பெனியோட எம்டி, அவர் வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. மா பேச விடுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். சரிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. அங்கே நீ உன் தங்கச்சியும் கூட்டு வா. ஏன் தங்கச்சியவா? ஸ்கூல் ஏ நான் விசாரிச்சிட்டேன், அவங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் லீவ் வேறு வரப்போ தான், இப்போ எக்ஸாம் தானே போயிடுச்சுக்கு அவளுக்கு. ஆமாம் எக்ஸாம் தான் சொன்னான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. ஸோ அந்த லீவில் தான் நம்ம ட்ரிப் வந்து போகிறோம், ஸோ நீ கூப்பிட்டு வா. அங்கே வச்சு எப்படியாச்சும் ரெண்டு பேரை கோர்த்தோட ட்ரை பண்ணலாம். எங்கள் பயமாக இருக்குங்க, இது வரையும் கூட ஓகே கோர்த்து விடலான்னு சொல்கிறீங்களே, எனக்கு அத்தான் இடிக்குது. ஒய்யன் அந்த மாதிரி பண்ணுவாள்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண பையனே அடித்து மூஞ்சி கிஞ்சலாக உடச்சி விட்டா. என்னம்மா சொல்கிற? ம், தெரியாதுல்ல, அவள் அழகாக இருப்பா, ஆனால் அதை விட அதிகமாக ஆட்டிடியூடு இருக்கும் அவளுக்கு. தென் ரெண்டு பேருக்கும் ஏஜ் கேப் வேறு இருக்குது, எப்படிங்க செட் ஆகும்? சுகா நான் உன்னை ஒரு ஸ்கூல் பொண்ணு, அதனால தான் பேசுனேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் ஒய்யனுக்கு சுகா மேலே அந்த மாதிரி தாட் இருக்கும்னு எனக்கு தோணலை. அவள் என்னடா ஹிட்லரு, அப்படி பண்ணான் இப்படி பண்ணான்னா சொல்லி சுற்றிக்கிச்சுக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. அதான் 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 அந்த மாதிரி ஒரு தாட்டை ஏற்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த ட்ரிப்புக்கு வந்து ஒய்யனை கூப்பிட்டு போகிறோம், ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்கீங்க, இதெல்லாம் நடக்குமா? நடந்தால் நல்லா தான் இருக்கும், எனக்கும் எந்த கவலை இல்லாமல் இருக்கும், ஏன்னா இவன் போயிட்டு யாரையும் லவ் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லை. அவன் ரூட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்தால் தான் நம்ம ரூட்டு கிளியர் ஆகும் அப்படின்ற மாதிரி ஃபிலிக்ஸ் வந்து சொல்கிறான். இருந்தாலும் பயமாகவே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுச்சுக்கா. ஒன்றும் பயப்படாத, நீ இந்த ட்ரிப்புக்கு மட்டும் அவளை கூப்பிட்டு வா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் வந்து சொல்லிடுறான். சரி ஏதோ சொல்கிறீங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். தென் இப்போ அப்படியே உங்களை காமிச்சா, மச்சான் ஸ்நாக்ஸ் தீர்ந்துருச்சுடா, திண்டா தீர தாண்டி செய்யும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். மயூக்கா காசு எவ்வளோ வச்சுருக்க? என்ன என்கிட்ட ஒரு 40 ரூபா இருக்கும், என்கிட்ட ஒரு 50 ரூபா இருக்குது. எப்படி டோஸ் பேக்லேருந்து இப்போ தான் சுட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க? அடிப்பாவி, அதை கூட நான் போய் ஏதாவது இருக்கான்னு வாங்கிட்டு வரேன். வேணாம் வேணாம், சிஸ்டர் நம்மளை இங்கே தானே உட்கார சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஏ இறி நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து அம்மா இந்த கேண்டீன்றது எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து தேடிட்டு வந்து போயிடுச்சுக்கீங்க. ஏ சீக்கிரம் வந்துடுறீ, பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மயக்கம் சொல்கிறா. சரி சரி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து தேடிட்டு வந்து போயிடுச்சுக்கீங்க. அப்போது ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகுறீங்க. என்ன எல்லாம் மாட மாடாக நிற்கிறானுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. என்னென்னா அங்கே வந்து யாரோ ரெண்டு பேர் வந்து, அதாவது ரெண்டு கேங் வந்து பேசிகிட்ருக்காங்க. தென் நீங்கள் அப்படியே என்ன நடக்குது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே புதர் மாதிரி இருக்குள்ள செடி அது பக்கத்தில் போய் உட்காந்துட்டு வந்து எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா அது நம்ம சுகா தான். நீங்கள் அத்தாடி ஹிட்லரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து செம்ம ஆர்வம் பார்த்து வச்சுக்கிங்க. அவன் எப்போ போல் கத்திகிட்டே தான் இருக்கான், மனுஷன் வாய்க்கு ரெஸ்ட்டு விடுறானு பார்த்தியா, எப்போ பார்த்தாலும் கத்திட்டு தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்ருக்கீங்க. டக்குன்னு கண் எடுக்கிறான், அது கண்ணு தானே, ஓ மை காட் சுட போகிறானா அப்படின்ற மாதிரி வந்து சம்மாரமாக பார்க்குறீங்க. ஆனால் பயமாகவும் இருக்குது. தென் அவன் சுடலாம் இல்லை, அந்த கன் எடுத்துகிட்டு வந்து அந்த ஆப்போசிட்டில் ஒருத்தர் வந்து உட்காந்துருப்பான்ல, அவன் நெத்திலே வச்சு ஏதோ வந்து பேசிகிட்ருக்கான். ஓ மை காட் இவன் ஹிட்லர் மட்டும் இல்லை, அந்த ஜேம்ஸ் பாண்டும் கூட போலையே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பார்வையன் நீ இப்படி பார்த்துட்ருக்கத பார்த்தா கூட போட்டு தள்ளிடுவான் போல, இங்கேருந்து ஓடிடுறீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து எஸ்ஆயிடுறீங்க. தென் என்ன கன்னெல்லாம் வேறு வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து உங்களுக்கு லைட்டாக பயமாக இருக்குது. தென் நீங்கள் வந்து அப்படியே கேண்டீன்லாம் வந்து பார்த்துட்டீங்க, அங்கே போயிட்டு ஒரு மில்க் ஷேக் அந்த மாதிரிலாம் வந்து வாங்கிட்டு வந்து போகிறீங்க. மயூக்கா வந்து எவ்வளோ நேரண்டி பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. நீங்கள் ஒன்றும் இல்லை, இதை தேடி சுற்றிட்டுருந்தேன் கேண்டீனை தேடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்கீங்க. தென் நீங்கள் வந்து மயக்க கிட்டதெல்லாம் சொல்லலை, ஏன்னா அவள் தான் பயந்த சுபாவம்னு தெரியல, சும்மாவே அவளுக்கு சுகான பயம், இதை வேறு எதுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலை நீங்கள். தென் உங்களுக்கு வந்து பயங்கர கன்ஃபியூஸாகவே இருக்குது, பட் இருந்தாலும் நீங்கள் சோற விடலை, ஏன்னா சோர் இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லையா,
ஸோ திண்டுட்டு தான் இருக்கீங்க. மயூக்கா, என்னடி யோசிச்சுட்டே இருக்கா, எக்ஸாம் பற்றி டென்ஷனா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறா. நீங்கள் நான் அதுவும் டென்ஷன் ஆகுறதாவது, எக்ஸாமில் அப்படி தட்டி விட்டாமல் தூக்கி விட்டாமல் போயிட்டே இருக்கணும். அதை பற்றியெல்லாம் யோசிக்கல, நான் யோசிக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறா. இந்த ஹிட்லர் இருக்கான்ல, ஆமாம், என்ன இங்கிட்டு வந்துட்டானா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறா. ஏ பயப்படாதடி, எப்படி இவ்வளோ பெரிய கம்பெனியை வந்து உருவாக்குனா, இங்கே பாரு இந்த டீ பிளேஸ் சைஸ் தான் நம்ம வீடே இருக்கும். ஆமாம், பணக்காரங்க பணக்காரங்க தான், அவங்க அப்பா வந்து சின்ன கம்பெனி தான் ரன் பண்ணிட்டு இருந்தார், இவர் தான் இதை வந்து 10 மடங்கு பெருசாக்கியிருக்காராம் ரோஸ் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிச்சிட்டீங்க. டி அவனை பற்றி பேசாதடி, எனக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் சிவராகுது, இங்கே பாரு அப்படின்ற மாதிரி வந்து காட்சா. நீங்கள் இதுக்கேவா, நான் பார்த்ததை நீ பார்த்துருந்தா செத்துருந்துருப்ப போலையே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துச்சிக்கிங்க. நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்போது, ஏ குட்டிச்சாத்தான் இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு. நீங்கள் அந்த சவுண்டை கேட்டவுடனே ஆத்தாடி ஹிட்லரு அப்படின்ற மாதிரி லைட்டாக தெரியும் பார்க்குறீங்க. எஸ் அது நம்ம சுகா தான், உங்களை பார்த்து இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். நீங்கள் தான் இப்போ அவனை பார்த்து பயப்படுறீங்க, ஏன்னா கன்னெல்லாம் வச்சுருக்கான், எங்கிட்ட போட்டு தெரியவானோ அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஏன் பயப்படாத, அவன் ஹிட்லர் தான், நம்ம பொம்பளை வருஷன் ஹிட்லர். ஸோ இப்போ பாரு, அக்கா கூப்பிட்டு போகிறேன்னாங்க, அதான் இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம், அக்காவுக்கு ஒர்க் இருக்கான், நீங்கள் தான் நிறையா ஒர்க் கொடுத்து வச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. மயூக்கா அடி பாவி, என்னடி அவனை ப்ளேம் பண்ணுற மாதிரியே பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் காதுக்கிட்ட வந்து சொல்கிறா. நீங்கள் இப்படி தாண்டி பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. நம்ம சுகா ஃப்ரெஷர் இல்லம்மா, ஸோ நிறைய ஒர்க் கொடுத்தாதாம்மா கற்றுப்பாங்க, அதுக்காக தான் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறோம். நான் பார்த்த வரையும் கம்பெனியில் ஃப்ரெஷர்னால் கொஞ்சமாக தானே வேலை கொடுப்பாங்க, எதில் பார்த்த கொரியன் ட்ராமாவில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. அவனுக்கு சிரிப்பு தான் வந்து வருது. தென் நான் சிரிச்சிட்டேன், சரி பாரு எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். நீங்கள் சரி அப்படின்ற மாதிரி மண்டே மட்டும் ஆச்சிங்க, இந்த பூமும் மடு தலையாட்டும்ல அந்த மாதிரி. நம்ம சுகா உங்களை பார்த்து உங்கள் தலையிலே தட்டி கொடுத்துட்டு வர போகிறான். தென் இந்த சீனை வந்து நம்ம ஃபிலிக்ஸும் பார்த்துடுறாங்க, ரோஸையும் பார்த்துடுறாங்க. ஸோ நம்ம வேலை கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபிலிக்ஸ் வந்து சொல்கிறான். என்னமோ, சரிங்க நான் கிளம்புறேன், எனக்கு லேட் ஆகுது வீட்டுக்கு போகணும், பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ வந்து வந்துடுறா. தென் உங்களை பார்த்து என்ன ஒயன் போகலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறா. நீங்கள் தெய்வமே முதல்ல அதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பின்னாடியே வந்து போயிடுறீங்க. ஓகே டார்மிஸ், இந்த எபிசோடை இங்கேயே ஸ்டாப் பண்ணலாம், நெக்ஸ்ட் என்னாகுது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.